சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள், வெல்கம் மக்களே. கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு டிவி இருக்குது, உங்களுக்கு தெரியும். நிறைய சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய புது புது படங்கள்லாம் அங்கே பார்க்க முடியுது, பிகாஸ் எல்லாமே அவங்க தான் வாங்கிட்டுருக்காங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சைட்ருந்து ஒரு சில விஷயம் லீக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு புது சீரியல்ஸை லான்ச்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ரெண்டு புது சீரியல்ஸ் டைமிங் ஆல்சோ ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. என்னென்ன டைமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போயிட்டு இருக்க டைமிங்கில் ஒரு டைமிங் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. கண்ணெதிரை தோன்றினால் அந்த மாதிரி தான் ஒரு சீரியலில் முடிச்சுட்டு ஒரு சீரியல் லான்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் மிச்சம் ரெண்டுமே வந்து புதுசு, ரஞ்சிதமே சரி அண்ட் கௌரியும் சரி ரெண்டுமே புதுசு தான். ஸோ அதை ரெண்டே அப்படி 7:30 வச்சுட்டு 8:30 மாற்றிட்டு 9:00 நம்ம புது சீரியலில் லான்ச் பண்ணுறோன்ற மாதிரி ஐடியில் இருக்காங்க. 9 PM தான் இருக்கிறதுலேயே வந்து சீரியல் சைடில் டஃப்பான ஸ்லாட்டு, பட் அதில் இறக்கி விட்ருவோம் அப்படிங்கிற முடிவோடு போயிருக்காங்க கலைஞர் டிவின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க வந்து எந்த மாதிரியான ஸ்கிரிப்டோட 9 PM ஸ்லாட்டில் வர்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. பிகாஸ் கலைஞர் டிவிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, பட் அதை அவங்க கௌரி சீரியலில் லான்ச் பண்ணும்போதே அதை இழந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி அடுத்து வர்ற லைனாவது எப்படி வரப்போகுதுன்னு எப்படி பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, கடவுள் பை.